பட்ஜெட் விசாலம் என்னோட கூட்டிகிட்டு இருக்கு. உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான விலையில் 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி கம்மி விலையில் நம்ம வீட்டோட எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான். 2-3 ஃபேப்ரிக் கலர்ஸ், 2 ப்ரஷ்ஷு, ஆர்டினரி பேப்பர் பிளேட், அவ்வளோதான். இது உங்களுக்கு 50 ரூபாய் அவ்வளோதான் ஆகும். 3 கலர்ஸ் எடுத்துருக்கோம்னா இதை வச்சு நம்ம நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டோட பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், இல்லை நார்மலாக ஃபங்க்ஷன் டைம்லேயே ஆகட்டும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம சிம்பிளாக இருக்கக்கூடிய 2 கலர்ஸ் 3 கலர்ஸை வச்சே வந்து நம்ம நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து செய்ய முடியும். இதை வந்து சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க, நார்மலாக ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கையில் கொடுத்தா கூட அவங்களே வந்து இதை வந்து செய்வாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களே செய்யணும், உங்களுக்கு டைம் இருக்குது செய்யலாம். இல்லை குழந்தைங்க கையில் கொடுத்து அவங்கள செய்ய சொன்னால் கூட ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. அவங்களுக்கு லீவ் டைமில் ஒரு ஹாபியாக கூட இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். எப்படி செய்யலாங்கிறது தான் இப்போ இதில் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பேப்பர் பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு டைம் வந்து டிப் பண்ணிக்கோங்க, நல்லா ரெட் கலரில் ஃபுல்லாக அந்த ப்ரஷ்ஷில் தொடுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெட்டல், ஒவ்வொரு பெட்டலாக இந்த மாதிரி வைக்கும்போது உங்களோட விருப்பம், 2 வைக்கலாம், 4 இது வைக்கலாம், இல்லை 5-6 அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாம். ஒரு டைம் டிப் பண்ணிட்டே இந்த மாதிரி ஒரு 6-7 பெட்டல் அந்த மாதிரி ஒரு பூக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வைக்க முடியும். இது ஃபஸ்ட் லெவலுங்கிறனால நான் உங்களுக்கு சிங்கிள் கலர் வச்சு செஞ்சு காட்டுறேன். இதில் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது வந்து நிறைய ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணிட்டு இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் டைம் டிப் பண்ணிட்டு 2வது ஃப்ளவருக்காக இதை வந்து பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் தனித்தனியாக வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை ஒரே கலர்ஸில் நிறைய வைக்கிறனாலும் உங்களோட வால் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேப்பர் பிளேட்டும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறது இருக்குது, இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ஓரளவு 10 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். 10 ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் பிளேட்ஸ் வந்து கடையில் தனியாக கொடுப்பாங்க. ஆர்ட் கிராஃப்ட் செய்கிறதுக்கான ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இதெல்லாமே எல்லா திங்ஸுமே வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபேப்ரிக் கலர் தான். இதில் நீங்கள் வாட்டர் கலர், அந்த வாட்டர் பேஸ்டில் இருக்கிற கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஆயில் பேஸ்ட் இருக்கிற கலர்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். அதேமாதிரி இதில் மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது அதோட ஷைனிங் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி நான் கண்டினியூஸாக ஒரு 4-5 பூ அந்த மாதிரி வச்சுருக்கேன். பிளேட்டோட மேல் ஹாஃபில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய பூ, அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி பூ, அப்புறம் பட்ஸு அந்த முட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் பெரிய சைஸ் ப்ரஷஸ் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் வந்து ப்ரஷ்லேயும் உங்களுக்கு நிறைய டைப் கிடைக்குது. இது நான் சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதுலேயே வந்து ப்ராடாக இருக்கிறது, நல்ல நீளமாக இருக்கிறது, நல்ல அகலமாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு டைப் ப்ரஷ்ஷும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் வந்து பண்ணலாம்.
இப்போ ஒரு பிளேட் ஃபுல்லா ரெட் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்காக மூணு பிளேட் எடுத்துருக்கிறேன், மூணு பிளேட் பிளஸ் மூணு கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து எல்லோ கலர் வந்து டிப் பண்ணிட்டு எல்லோ கலரில் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் பண்ணுறப்போ வந்து லைட்டாக பென்சில் வச்சு மார்க் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அதில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். எல்லோலாம் வந்து டபுள் கலர் ஷேட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோ கலர் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு ஒரு பிளேட்ல. இப்போ நெக்ஸ்ட் பிளேட் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கலரும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை வந்து நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கலரில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பழைய அந்த கலர்ஸில் உள்ள எஃபர்ட் எதுவும் இல்லாமல் இருக்கும், ப்ரஷ் க்ளீனாக இருக்கும், நமக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அந்த பழைய ஏற்கனவே யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கிறனால என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ளூ கலர்லேயும் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே ஓரளவு 6, 7, 8 அந்த மாதிரி பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு 8 பெட்டல்ஸ், 6 பெட்டல்ஸ், அப்புறம் 4, அப்புறம் 3 அந்த மாதிரி மேலே இருந்து அப்படி கீழே நம்ம கண்டினியூவாக வைக்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். சின்ன சின்ன ஒர்க்கில் வந்து நம்ம வீட்டை வந்து எவ்வளோ வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதே மாதிரி வேறு அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து பண்ணலாம். இதில் ரொம்ப வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம சுவரில் மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கதவு, அதுக்கு பிறகு கதவோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி, அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம கார்ட்போர்டு பாக்ஸ்லாம் வச்சு ஃபிட் பண்ணி கூட நம்ம இதெல்லாம் வைக்கலாம். இப்போ வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ஒரு பிளேட் ஃபுல்லாக ப்ளூ ஃபினிஷ்ட் ஆயிட்டு. இந்த ப்ளூவோடையும் எல்லோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் தான். நீங்கள் ப்ரெஷ்ஷை அழுத்துறதுலேயே அதோட டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். நீங்கள் லைட்டாக வைக்கும்போது சின்னதாக இருக்கும், நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அதோட டிசைனே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ளூ கலர் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு பிளேட் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரௌன் கலர் அந்த ஸ்டெம்பு போடுறதுக்காக ப்ரௌன் கலரில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக லைன் இழுத்து விடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ராயிங் தெரியணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் லைட்டாக மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது லைன் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும்.
ப்ரௌன் கலர் எடுத்துட்டு ஃபுல்லாக லைன் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரெட்டு ப்ளூ எல்லாம் வச்சுருக்கணும் இல்லையா, ஆல்ரெடி ரெட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ இதுலேயும் இந்த ப்ரௌன் கலர் லைன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கீழேருந்து மேலே இழுக்கும்போது லைன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லோ கலருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கிரீன் கலரை வச்சு நம்ம இந்த ஃப்ளவருக்கு எந்த மாதிரி டிப் பண்ணிட்டு பண்ணோமோ அதே மாதிரி தான் டிப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃப் ரெடி ஆயிடும். இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, இந்த இடத்துல இலை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நமக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே, இலை எப்படி வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மூணு பிளேட்லையும் இந்த மாதிரி இலை வந்து வைங்க, அழகாக இருக்கும். ப்ரௌனு ரெட்டு அதில் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் பிளேட்டில் கூட உங்களுக்கு அந்த லீஃப் வச்சோடனே அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ப்ரௌன் எல்லோ அந்த காம்பினேஷனே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நிறைய விஷயம் செய்யலாம். நிறைய இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெஷ் தேவைப்படும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. சின்னதாக ரெண்டே ரெண்டு ப்ரெஷ் இருந்தால் கூட போதும், ஒரு ரெண்டு கலர்ஸ் இருந்தால் கூட போதும். நிறைய க்ரியேட்டிவிட்டிவாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நிறைய ட்ரை பண்ணி அழகழகாக உங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண முடியும். எல்லோவுக்கும் அந்த க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ப்ரௌன் அதே மாதிரி எல்லா பிளேட்ஸும் வந்து நம்ம லீஃப் எல்லாம் ரெடி பண்ணி நான் ஒரு ரெண்டு செட்டு செஞ்சுருந்தேன், அதனால உங்களுக்கு ஒன்பை ஒன்றா வைக்கிறதுக்காக ரெண்டு செட்டு செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து டபுள் சைடு செலோ டேப் இருக்குல்லையா, டேப் இருக்குல்லையா, டபுள் சைடு டேப் அப்படின்னு கடையில் கேட்டாலே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் சின்னதாக அந்த பிளேட்டோட பேக் சைடில் வந்து ஒட்டிடுங்க. ஒரு சைடு பிளேட்டில் ஒட்டிட்டு இன்னொரு சைடை நீங்கள் வாலில் ஒட்டினா போதும். நீங்கள் இது ரெண்டட் ஹவுஸாக இருக்கலாம், ஓன் ஹவுஸாக இருக்கலாம். இது வந்து நீங்கள் விருப்பப்பட்ட டைம் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வேறு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வேறு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெண்டட் ஹவுஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ வேறு வேறு மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம செஞ்ச பிளேட்டெல்லாம் வந்து வாலில் வச்சோடனே அது பார்க்குறக்கு எவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மெட்டீரியலாக கடையில் வாங்கும்போது 2000 மேலே வரும், 2000-3000 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும். இது நம்ம சிம்பிளாக ஒரு 100 ருபீஸில் இந்த மாதிரி செய்ய முடியும்.
வால் எவ்வளோ அழகாக டெக்கரை இருக்கு பாருங்க. இதை நீங்கள் உட்டு இருக்குது இல்லையா, கதவு அந்த மாதிரி இடத்துல கூட, வாட்ரப் அந்த மாதிரி பிளேசஸில் கூட இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். கிச்சனில் டைல்ஸ்லேயே ஆகட்டும் அந்த மாதிரி பண்ணலாம். நார்மல் உட்டோட பேக்ரவுண்டில் வைக்கிறப்ப அதோட கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.